பொன்னியின் செல்வன் நாவல் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட சினிமா படமாக தயாராகிட்டுருக்கு. ஆதித்த கரிகாலனாக விக்ரம், வந்தியத்தேவனாக கார்த்தி, சுந்தர சோழனாக அமிதாப் பச்சன் நடிச்சிட்ருக்காங்க. சரத்குமார், பார்த்திபன், பிரபு, விக்ரம் பிரபு, நிழல்கள் ரவி, ரகுமான், ஜெயராம், லால், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. பழுவேட்டரையர் கதாபாத்திரத்தில் சரத்குமாரும் நந்தினி வேடத்தில் ஐஸ்வர்யா ராயும் நடிப்பதாக கூறப்படுது. த்ரிஷா என்ன கதாபாத்திரத்தில் வராங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டே இருந்துச்சு. தற்போது த்ரிஷா குந்தவையாக நடிப்பதாக தகவல் கசைந்துள்ளது. இதுபோல் ராஜராஜ சோழன் வேடத்தில் ஜெயம் ரவி நடிக்கிறதாகவும் பேசப்படுது. ராஜராஜ சோழனின் அக்கா குந்தவை என்பதால் ஜெயம் ரவிக்கு அக்காவாக த்ரிஷா நடிப்பதாக வலைதளங்களில் தகவல் பரவி வருது. குந்தவை தான் வந்தியத்தேவனுக்கு ஜோடி, எனவே கார்த்திக்கு ஜோடியாக த்ரிஷா நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் படக்குழுவினர் இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை. பொன்னியின் செல்வன் படத்தை 800 கோடி செலவில் 2 பாகங்களாக எடுத்துட்ருக்காங்க. தாய்லாந்தில் உள்ள காடுகளை படப்பிடிப்பு தளமாக மணிரத்னம் தேர்வு செஞ்சுருக்காரு. அங்கே அரண்மனை அரங்குகள் அமைச்சு தற்போது படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. படத்துக்கு இசையமைக்கும் ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு புகைப்படங்களை பார்த்ததாகவும் அனைத்தும் பிரமாதமாக இருப்பதாகவும் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான்.